சின்ன நெல்லிக்காய் இருந்தால் 1.5 நெல்லிக்காய் இல்லைன்னா 1 நெல்லிக்காயில் 1 நாள் முழுக்க தேவையான விட்டமின் சி கிடைச்சிடும். கடுக்காய் 6 சுவையுள்ள காயும் கொடுக்கும் போது நோய் போகும். தேநீர் வந்து தேயிலை கஷாயம் தான் தேநீர். தெனா குடிக்கலாமே குடிச்சா தேநீரை, நம்ம குடிக்கிறதுக்கு பேரு தேயிலை பால் பாயாசம். ஆல்ரெடி சக்கரை வியாதி இருக்கா, தினம் ஆவாரை குடிக்கலாம். வீட்டில் எல்லோருக்கும் ஒரே உணவா இருக்கட்டும், சுகர் பேஷண்ட்டுக்கு தனியா ஒதுக்காதீங்க. எந்த உணவு டயபெட்டிக்கு நல்லதோ அது எல்லோருக்குமானது, அது மிக சிறப்பானது. 20 நாள் 30 நாள் கீரையில அத்தனை கனிம சத்துக்கள், அத்தனை தானிய சத்துக்கள் இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒரு அரை வயிறுக்கு சாப்பிட்டா போதும் இரவு, ஆனா 6:30 7 மணிக்கு சாப்பிடணும் சார், அப்புறம் பசிக்குமே. ஒரு 100 கிராம் நெல்லிக்காயில 190 to 600 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கு. ஒரு நாளைக்கு 150 மில்லிகிராம் தான் விட்டமின் சி தேவை நமக்கு. ஒரே ஒரு நெல்லிக்காயில் கூட கிடைக்கும், சின்ன நெல்லிக்காய் இருந்தால் 1.5 நெல்லிக்காய் இல்லைன்னா 1 நெல்லிக்காயில் 1 நாள் முழுக்க தேவையான விட்டமின் சி கிடைச்சிரும். வேணும் எடுக்கக்கூடாது, தேடி தேடி போய் வாங்கணுமா வேண்டாமா, கோட்டு படத்துக்கு வரிசை அடிக்காமல் போய் எப்படியாவது வாங்கிடணும், இன்னைக்கா டிக்கெட் கிடைச்சிடாதா, எங்கனையா ஏறி குளிர்ந்து வாங்குறமா நினைக்குமா, அதற்கு உடுக்கக்கூடிய மெனக்கடல். நெல்லிக்காய் எங்கேயா விற்கிது, தல்லாகுளத்தில் விற்கிதா, திருநகரில் விற்கிது, எங்கனையா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம தேடி வாங்கி வீட்டில் அதை சுவைத்து காலையில் சாப்பிடணும். நெல்லிக்காய் ஏன் நெல்லிக்காய் திரும்ப திரும்ப சொல்லணும்னா, அதில் துவர்ப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது. அதை விட அந்த நெல்லிக்காய்க்கும் மூத்தவன் யாருன்னா கடுக்காய். கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றக்கேல், கடுக்காய் தாயினும் மேலாம் என்ன ஒரு மருத்துவ பாட்டு உண்டு. எதுக்கு தாயினும் மேலாம் என்னப்பா, ரொம்ப ஓரளவு ஓவராக தான் போகிறான். தாயை விட மேலே ஒன்று இருக்க முடியுமா, இருக்கவே முடியாது. ஆனால் கடுக்காய் அதை விட மேல்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கொஞ்சம் குசும்பு சித்தர், அவர் கொஞ்சம் குசுமாக தான் பாடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தாய் வந்து பிள்ளைக்கு நல்லது நல்லதுன்னு 6 சுவையுள்ள உணவையும், ஏ பிள்ளை கேட்குதுப்பா இனிப்பை கொடு, ஏ பிள்ளை கேட்குதுன்னு கொடுத்து 6 சுவையும் கொடுத்து சில நேரத்தில் அந்த பிள்ளைக்கு நோய் வந்துடும். ஆனால் கடுக்காய் அதில் 6 சுவையும் இருக்குது. கடுக்காய் ஒரு காயில் மட்டும்தான் 6 சுவையும் இருக்குது. கடுக்காய் 6 சுவையுள்ள காயும் கொடுக்கும்போது நோய் போகும். அப்போ நோயை உண்டாக்குற தாயை விட, 6 சுவை கொடுத்து நோய் உருவாக்குற தாயை விட, 6 சுவை கொடுத்து நோயை போக்கக்கூடிய கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம கொஞ்சம் அதை எடுத்துக்கொள்ளலாமே, எப்படி எடுத்துக்கலாம், காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய், ஒரே ஃபார்முலா தான். காலை இஞ்சி மாலை நடும்பகல்ல சுக்கு மாலையில் கடுக்காய். எப்படி சாப்பிடணும், இஞ்சி அப்படியே கடிச்சு சாப்பிட்டு சாப்பிட முடியாது. இஞ்சி மேல் தோலை சீவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தேனோடு சேர்த்து சாப்பிடணும். இஞ்சிக்கு அனுபானம் தேன், இஞ்சிக்கு மேலே வந்து நஞ்சு, இஞ்சிக்கு மேலே இருக்கிற புறத்தோலை நீக்கி விட்டு அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு துண்டுகளாக்கி தேனில் ஊற போட்டு ஒரு 50 கிராம் தேனில் 25 கிராம் இஞ்சி துண்டை போட்டு ஊற வைக்கலாம். ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்து அதுக்கு மேலே வச்சா புளிச்சிரும். அதுக்கு இல்லாமல் ஒரு வாரத்துக்கு செய்து அதை எடுத்து அந்த 2 துண்டை காலையில் இஞ்சி, மத்தியானம் சாப்பிடும்போது 3 சிட்டிகை சுக்கை துளி ஒரு நெய் போட்டு சாதத்தில் எடுத்துக்கலாம். இரவில் கடுக்காய் 1/2 ஸ்பூன் கடுக்காய் வெந்நீரில் சாப்பிடலாம். ஆகச்சிறந்த ஒரு காயகல்பம் அது. காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய், நண்பர்களே இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக இதை எடுத்துக்கொள்ளும். இதுதான் சித்த மருத்துவம், இதுதான் தமிழ் மருத்துவம். இதில் பெரிய ஆய்வுகள், ஒவ்வொன்றும் தனித்தனியாக பல ஆய்வுகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து எப்படியெல்லாம் நடக்கும்னா, பெரிய ஆய்வுகள் நடக்கலாம் ஆனால் நடக்கும் வருங்காலத்தில். அப்படி நம்ம உணவை வைத்துக்கணும், கசப்பும் துவர்ப்பும் நம் உணவில் அன்றாடம் இருக்கணும். இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளும். காலை பானம் இருக்கு, காலையில் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒன்று குடிக்கணும், தேநீர் குடிப்போம் இல்லை காஃபி குடிப்போம், அப்படி தான் குடிக்கணுமா. ஒரு நாள் கும்பகோணம் டிகிரி காஃபி இல்லைன்னா எனக்கு காலையில் முடியாதுங்க, டிகாஷன் அப்படியே கள்ளி சொட்டாக இறங்கணும், அப்படி குடித்தாதான் எனக்கு தலை இல்லைன்னா தலைவலி வந்துடும், இப்பெல்லாம் பல பேர் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு குடிச்சுக்கோங்க. தேநீர் மிகச்சிறப்பானது, சந்தேகமே இல்லை. தேநீர் வந்து தேயிலை கஷாயம் தான் தேநீர். அந்த தேநீர் வந்து வெள்ளக்காரன் வந்து அங்கே போய் குடிச்சா நல்லா இருந்தது, உடம்பு சோர்வு போது தெனா குடிக்கலாமேனு குடிச்சா தேநீரை, அது நல்லது. ஆனால் நம்ம குடிக்கிறது தேநீரா, நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். காலையில் நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம்னு பேர் வச்சா கரெக்ட். பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு கொதிக்க வச்சு எங்கள் வீட்டு டீ எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு பெருமை பேசுறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. தேயிலையினுடைய அதனுடைய ஃபினால்ஸ், அதில் இருக்கக்கூடிய உடலுக்கு நலம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த பாலும் சர்க்கரையும் கெடுத்துரும். தேயிலை குடிக்கணும்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் 1 ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வைங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீரை இறக்கிட்டு, முட்டை முட்டையாக வர்றம் போது வெந்நீரை இறக்கிட்டு தேயிலையை போட்டு மூடி வைங்க. 2 நிமிடம் கழித்து மூடியை திறந்துட்டு வடிகட்டி குடித்தா அதுதான் தேயிலை. இல்லை சார், கொஞ்சம் எனர்ஜி வேணும், இதான் இனிப்பு வேணும், 1 துளி தேன் விட்டுக்கொள்ளுங்க.
இல்லைனா ஒரு துண்டு கருப்பட்டி போட்டுக்கொள்ளுங்க. அலுவலகத்தில் தேநீர் குடிக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய இருப்பாங்க, அப்படி செய்யலாம். அலுவலகத்தில் இதை வந்து தேயிலை பொடியை வச்சு, ஏன்னா வெந்நீர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், டக்குன்னு போட்டு குடித்துக் கொள்ளலாம், அப்படி தேநீர் எடுத்துக்கொள்ளணும். சரி, அது இல்லாமல் வேற எத்தனையோ இலை கஷாயங்கள் தான் காலையில் நமக்கு அவ்வளோ நல்லது பயக்கிறது. காலகாலமாக குடித்த கஷாயம் கரிசலாங்கண்ணி கஷாயம், முசுபுசுக்கை கஷாயம். கரிசலாங்கண்ணியும் முசுபுசுக்கையும் கஷாயமாக காலையில் குடித்திருக்கிறாள். சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்கு சித்தால. அந்த நூலில் காலை பானமாக முதல் பட்டியலிட்டது அதுதான். வள்ளலார் காலகாலமாக சொன்னது கரிசலாங்கண்ணியை தான், அதைத்தான் அவர் காலை பானமாக குடிக்க சொல்றார். தேகராஜன் என்று பெயர், கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர் தேகராஜன். கரிசாலை தைலம் என்று போகர் 7000 ஒரு பாடல் உண்டு, அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. கையான் தைலம் அப்படின்னு பேரு அந்த தேரன் தைலவர்க்க சுருக்கத்துல முக்கியமான பாட்டு. ஆனா அந்த காலத்துல சளி இருமல்னா அதுதான் முதல் மருந்தா கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி பெனாட்ரில் காஃப் சிரப்போ அது மாதிரி அன்றைக்கு கொடுத்த முதல் விஷயம் கையான் தைலம். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. இருமி துப்புனா சளி வந்து விழும், அந்த சளியை காகா தூக்கிட்டு போயிருமா. அப்ப என்ன அர்த்தம், அந்த துண்ட வர்ற சளி வருதுன்னா இவனுக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம், இல்ல சிஓபிடி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதான் அந்த சளி வருதுன்னா அது ஒரு நல்ல மியூக்கோ புருலண்ட் ஸ்பூட்டம்னு நவீன மருத்துவர் சொல்வார்கள். அதில் புரதமும் கிருமியும் சேர்ந்து இருக்கும். அவ்வளோ வருகிற அந்த நெஞ்சு இருக்கக்கூடிய, அவ்வளோ சளி இருக்கக்கூடியவருக்கு அந்த கையான் தைலம் கொடுங்க அப்படின்னு அந்த கரிசலாங்கண்ணியை சொல்லியிருக்கிறாங்க. ஆவாரை மிக மிக முக்கியமான கஷாயம். சக்கரவியாதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் எடுங்க. ஆல்ரெடி சக்கரவியாதி இருக்கா, தினம் ஆவாரை குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுடன் என்று ஒரு மொழி உண்டு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிடரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. அழகான ஒரு பாடல் அந்த ஆவாரையோட சேர்ந்து 7 மூலிகை. இதை பற்றி பல ஆய்வுகள் நடந்துருச்சு, சும்மா பாட்டுக்காக மட்டும் நான் சொல்லல. அந்த ஆவாரை கொன்றை நாவல் மருதம் கடல் அழிஞ்சில் இதை பத்தி ஒவ்வொரு நாடுகளும் ஆய்வு செய்திருக்கின்றன. எப்படி ஆய்வு செய்திருக்கிறது, சர்க்கரை எப்படி குறைக்குது, சர்க்கரையை கையாள வேண்டும் என்றால் ஈரலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கு. அந்த என்சைம் இருந்தா தான் குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுக்குள்ள தள்ளும். இன்சுலின் சுரந்தா கூட அந்த இன்சுலினும் குளுக்கோஸ் சேர்ந்து செல்லுக்குள்ள தள்ளுறதுக்கு வேண்டிய என்சைம கூட்டுறது ஆவாரை கூட்டுது. இவ்வளவு ஆய்வுகள், இதுக்கு மேல அது வந்து ஆய்வு வந்து அதுக்கப்புறம் த்ரீ ரோசஸ் கம்பெனிக்காரன் ஆவாரை அடங்கியது அப்படின்னு போட்டா நம்ம போய் வாங்குவோம். இப்ப சொல்றான் சுக்கு மல்லியிட அதிமதுரம் அடங்கியது அவனே 10 ரூபா கூட கொடுத்து வாங்குறான். அது அந்த செய்தி வர்ற அன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி சொன்னது அவர்கள் சொன்ன ஆவாரை கஷாயத்தை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். காலை உணவுகள்ல நிறைய சுண்டல் நிறைய புரதச்சத்துள்ள உணவுகள் அதை வந்து காலை உணவாக வச்சுக்கொள்வோம். நான் ஒரு இதில் சொன்னேன், காலை உணவு என்ன சார் சாப்பிடலாம், காலையில் நல்ல ஒரு கப் சுண்டல் எடுங்க, ஒரு நல்ல காய்கறி சாலட் வைத்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் வந்து முட்டை சாப்பிட்டீங்கன்னா முட்டை 2 முட்டை சாப்பிட்டுக்கோங்க, பாதாம் பருப்பு ஒரு 5-6 பருப்பு எடுத்துங்க அப்படின்னு. ஓகே ஓகே எல்லாம் சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்கிறான். நான் டாக்டர் சொல்கிறோம்ல, ஏ இதுதான்டா ஃபுட்டு, ஏன்னா இந்த இட்லி தோசைக்கு முன்னால் சாப்பிட்லாம் இல்லைன்னா பூரிக்கு அப்புறம் சாப்பிட்லான் தான் இந்த கேட்டகரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி கிடையாது, நம் காலை உணவே இது இருக்கணும். மதிய உணவில் கொஞ்சோல சோறு, அந்த கொஞ்சோல சோறு அப்படிங்கிற விஷயம், அரிசி வெள்ளை அரிசி வேண்டாம். போன வாரம் இங்கே நான் வந்திருந்தேன் மதுரையில், வைகையை ஒட்டி வைகை விவசாய திருவிழா நடந்தது. ஒரு அருமையான அரிசியை அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கீழடி மக்கள், தில்லை நாயகம் என்று பெயர். அவ்வளவு அது ஒரு சென்னல் சிவப்பு அரிசி, அந்த தின்னல் அந்த அங்கே உள்ள விவசாயிகள்லாம் சேர்ந்து அவங்க பயிரிட்டு அதை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அதை நேஷனல் அக்ரி ஃபவுண்டேஷனில் கொடுத்து அது லோ கிளைசிமிக்கா மாடரேட் கிளைசிமியா என்று ஆய்ந்து அறிந்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு தேவை. தமிழ் மருத்துவத்தை அன்றைக்கு சொன்னதோடு இல்லாமல் கீழடியில் நம்மக்கிட்ட ஆதிரன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து அந்த மொழியை பார்த்ததோடு நம்ம புலாங்காயத்து நிற்கலை. அதை போய் சிக்காகோ யூனிவர்சிட்டியில் போய் கார்பன் டேட்டிங் பண்ணி அடே நாங்கள் 3000 வருஷம் முன்னாடி உள்ள வேண்டாம்னு சொன்னோம் இல்லையா, அதை மாதிரி நம்ம சொல்லணும். இந்த செந்நெல் இந்த மண்ணோட நெல், இந்த தில்லைநாகம் எங்கள் வீட்டு நெல், எங்கள் வைகை கரையில் வந்த நெல், எங்கள் கீழடியில் வந்த நெல், அந்த நெல் இந்த சிகப்பு நிறம் இருப்பது அதில் இருக்கக்கூடிய லைக்கோபீன், அதில் இருக்கக்கூடிய அதில் ஆய்ந்து அறிந்திருக்கிறார்கள். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதில் ஃபீனால் இருக்குது, புரதம் 7.1 இருக்குது. உங்கள் ஊர் உங்கள் நிலத்து நெல். அப்போ நம்ம தினம் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அதை வாங்கி சாப்பிடணுமா வேண்டாமா, அதை புட்டா வச்சு சாப்பிட்லாம், சோறா சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டு அந்த செந்நெல்லை நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது பயன்படுத்தணும். ஒரு நாள் கருப்பு கவுனி யூஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு தூய மல்லி சம்பா யூஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் வரகரிசி, இந்த பக்கம் வரகரிசி விளையுது, வரகரிசி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வாரத்தில்
நம்ம முன்னாடிலாம் எங்க வீட்டில் நான் சின்ன பிள்ளையில அரிசி வாங்கினா 10 கிலோ மூட்டை வாங்கிட்டு போவேன். அப்படிலாம் வாங்காதீங்க. 1 கிலோ தில்லை நாயகம், 1 கிலோ கவுனி அரிசி, 1 கிலோ வரகரிசி, 1 கிலோ தூய மல்லிச்சம்பா போதும். 1 மாசத்துக்கு 4 பேருக்கு போதும். தினம் 1 கைப்பிடி. இது எங்க அப்பாக்கு தான் சக்கரை இருக்கு, அவருக்கு மட்டும் அதை போடு, எனக்கு வெள்ளை போட்டேன்னா 2 பேரும் பாலா போயிருவீங்க. அவரும் கொஞ்சம் வெள்ளைச்சோறு போட்டுக்கிறானே அப்படின்னு அவர் எடுத்துப்பாரு. இவனும் வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிமா. 2 பேருக்கும் நல்லது கிடையாது. வீட்டில் எல்லோருக்கும் ஒரே உணவா இருக்கட்டும். சுகர் பேஷண்ட்டுக்கு தனியா ஒதுக்காதீங்க. எந்த உணவு டயபெட்டிக்கு நல்லதோ அது எல்லோருக்குமானது, அது மிகச்சிறப்பானது. அப்படியான உணவை நம்ம மதிய உணவு இது மாதிரி எடுத்துடும். சோறு குறைவா தான் இருக்கணும். காய்கறிகள், கீரை, பழங்கள் நிறைய எடுத்துடும். கீரை எல்லாம் ஒவ்வொரு கீரைக்கு பின்னாடி அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. 20 நாள் 30 நாள் கீரையில அத்தனை கனிம சத்துக்கள், அத்தனை தானிய சத்துக்கள் இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். இரவு உணவு மிக 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 குறைவா இருக்கணும். இரவு உணவு அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். ஒரு அரை வயிறுக்கு சாப்பிட்டா போதும் இரவு. ஆனா 6:30 7 மணிக்கு சாப்பிடணும். சார் அப்புறம் பசிக்குமே, 8 9 வரைக்கும் நான் வேலை செய்யறேன் அப்படின்னா 9 மணி வரைக்கும் வேலை செய்யறேன். இரவுல பசிக்குதுன்னா ஒரு கொய்யா பழமோ ஒரு ஆப்பிளோ எடுத்துக்கொள்ளலாம். சோ காலை உணவு புரதம் நிறைய இருக்கணும். மதிய உணவுல கொஞ்சம் சோறு, கொஞ்சம் காய்கறி, இல்ல புலால் சாப்பிடணும்னா மீன் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல கோழின்னா கருப்பு கோழி கிடைச்சு, நான் கடக்நாத் கோழின்னு சொல்லுவோம், கருப்பு கோழி. அது காங்கேயம் பகுதியில் கிடைக்கக்கூடியது. அதனோட உள் சதையே வந்து கருஞ்சிவப்பா இருக்கும். அந்த கால் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும். அந்த கோழியை நாங்கள் சித்த மருத்துவத்தில் கொண்டாடுறோம். கால்கள் வலி இழந்து இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அதை வச்சுதான் கோக்குடாதி சூரணம் அப்படின்னு தமிழ் மருத்துவத்தில் ஒரு மருந்து செய்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே கிடைக்குதுன்னா அந்த கருப்பு கோழியை வச்சு சமையல் பண்ணி சாப்பிடுங்க. இரவு உணவில் கோதுமை ரவை கிச்சடி, இல்லை சிறுதானியத்தில் ஒரு தோசை, சிறுதானியத்தில் ஒரு உப்புமா, அது மாதிரியான உணவு எடுத்துக்கொள்வோம். நண்பர்களே, நம்முடைய உணவில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலம். இந்த மாதிரியான உணவுகள், இந்த தேநீரில் இது மாதிரியான மூலிகைகள், நல்ல அந்த மசாலா பொருட்கள் சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த திரிகடுகம், லவங்கப்பட்டை, ஏலம், சீரகம், இது ஒன்று ஒன்றும் மருத்துவ குணவுடையது. பரத் அகர்வால்னு ஒரு பேராசிரியர், அந்த பேராசிரியர் ஒரு ஹீலிங் ஸ்பைசஸ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கார். 23 சாப்டர் அது. ஒவ்வொன்றும் நம்ம அடுப்பங்கரையில் உள்ளதுதான். நம்ம வீட்டில் இருக்க சின்னமா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு, நம்ம வீட்டில் இருக்க பட்டை, இது எவ்வளவெல்லாம் எந்தெந்த நாடுகளில் இது ஆய்வு தெரிந்திருக்கிறார்கள், எந்தெந்த நோய்களை போக்கும் என்று அந்த நூல் சொல்லுது. அது படித்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், இவற்றையெல்லாம் நம்ம அடுப்பங்கரையில் பயன்படுத்தணும். நான் அடிக்கடி சொல்லதான், நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருஷங்களை தரும். நண்பர்கள், சிறு மெனக்கடல், சிறு கரிசனம், சிறு அக்கறை, சிறு அதற்கான தேடல் நம்மகிட்ட இருக்கணும். தேடி தேடி எதுக்கோ தேடி போகிறோம். இப்படியான விஷயங்கள் தமிழ் மருத்துவம் கொட்டி கொட்டி கொடுத்துருக்குது. இதில் நடந்திருக்கக்கூடிய ஆய்வுகளை எல்லாம் பார்க்கும்போது பல நேரங்களில் வேதனையோடு இருந்திருக்கிறோம். பல நேரத்தில் வேதனையோட இந்த கபசுர குடிநீரும் நிலவமைப்பு குடிநீரும் கோவிட் காலத்தில் கொண்டு வருவதற்கு அப்படி பாடாபட்டிருக்கும். ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளலாம், நல்லா புரிந்து கொள்ளுங்க, எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. போராடி போராடி களைத்தவன்ல நானும் ஒருத்தன். அப்படி கொண்டு போய் கடைசியில் பல நிர்பந்தங்களில் சரி இதை வந்து போனா போகுது, இதை கொடுங்க, என்ன கையிறு நிலையில் இருக்கும், எதுவும் குணப்படுத்தாது, அன்றைக்கு வேக்சினும் கிடையாது, எதுவும் குணப்படுத்தாது. நாங்கள் கேட்டதெல்லாம், ஐயா இந்த கபசுர குடிநீரில் 15 மூலிகை இருக்கு, இந்த 15 மூலிகையும் நுரையீரலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கானது என்று ஆய்ந்திருக்கிறார்கள், இது எந்த விதத்திலும் தீங்கு செய்யாது என்று நச்சு அறிவியல் சொல்லிருச்சு, இது இப்படியெல்லாம் பயன்படுது என்று சொல்லிருக்காங்க, பயன்படுத்துங்கன்னு தான் போய் கேட்டோம், ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதெல்லாம் என்னங்க பெரிய எவிடன்ஸ் இருக்கா? ப்ராக்டர் அண்ட் கேம்ப்ளைனோ ரோச்சும் ஸ்மித்லைனோ சொன்னால் மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. இதை ஏற்றுக்கல, வேறு வழி இல்லாமல் சரி பல நாடுகள்லையும் பிற பாரம்பரிய மருத்துவங்களை பயன்படுத்துறாங்க, நீங்களும் பயன்படுத்திட்டு போங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? 2.25 கோடி பேருக்கு அந்த நிலவேம்பு குடிநீரும் கபசுர குடிநீரும் வழங்கப்பட்டுச்சு. அந்த கோவிட் முடிஞ்சு அடுத்த 2 ஆண்டுகளில் கோவிட் காலத்தில் இருந்து அந்த 2 கஷாயமும் இன்னும் சில மருந்துகளும் 33 ஆய்வுக்கட்டுரைகள் இதுவரைக்கும் வெளியாயிருக்கு. நண்பர்களே, எதுக்கு சொல்ல வரேன், தமிழ் மருத்துவத்தில் அத்தனை விஷயங்கள் பொதிந்து கிடக்கிறது. அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அங்கீகரிக்கப்பட்டு உலகெல்லாம் கொண்டு செல்வதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். முதலில் அவற்றினுடைய கூறுகளை, அவை சொன்ன உணவை, அவை சொன்ன வாழ்வியலை, அவை சொன்ன பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு சென்று நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை எடுத்துச் செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.